அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய பகுதி 10ஆம் வகுப்பு செய்யுள் பகுதி இயல் 1 இல் இருக்கக்கூடிய நெடுவினாவை பார்க்கவிருக்கிறோம். மாணவர்களே, முதலாவதாக இருக்கக்கூடிய பகுதி முதலியலில் நெடுவினா. மனோன்மணியம் சுந்தரனாருடைய தமிழ் தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்திரனாரின் தமிழ் தாய் வாழ்த்து பாடலையும் ஒப்பிட்டு மேடை பேச்சு என்று நீங்கள் வினா தலைப்பை எழுதுங்கள். எல்லா வினாக்களுக்கும் வினா தலைப்பை இட்டு எழுதினால் சிறப்பாக இருக்கும். இப்போ காலையில் இறைவணக்க கூட்டத்தொடரில் பிரேயரில் இந்த பாட்டை எல்லாருமே நம்ம பாடுறோம் இல்லையா? எது நீராறும் கடல் எழுத்து என்று சொல்லக்கூடிய பாடல். அடுத்த பிறகு மனப்பாட பாடலாக இருக்கக்கூடிய அன்னை மொழியே என்று சொல்லக்கூடிய பாடல். இந்த ரெண்டு பாடலும் உங்களுக்கு முழுமையாக தெரிந்தால் இந்த விடையை தெளிவாக நீங்கள் எழுதி முழு மதிப்பெண் பெறலாம். மாணவர்களே, இப்போ குறிப்புகளை தனித்தனியாக இது போல அடியோடிட்டு வார்த்தைகளை மட்டும் நன்கு நினைவில் வைத்துக் கொண்டால் முழு மதிப்பெண் பெறலாம். மாணவர்களே, முதலாவதாக மனோன்மணியனாரும் பாவலரேரும் அன்னை தமிழை என்ன சொல்கிறார்? முத குறிப்பு மனோன்மணியனார் என்ன சொல்றாருன்னா, ஆரணங்கு அப்படின்னு சொல்றார். ஆரணங்கு என்று சொன்னால் பெண் தெய்வம், பெண் தெய்வம்னு சொல்றார். அடுத்து பாவலரர் என்ன சொல்றாரு, இந்த தமிழை சுனையாக உருவகப்படுத்துகிறார். முதல் குறிப்பு ஆரணங்கு என்று சொன்னால் பெண் தெய்வம், பாவலரர் சுனைன்னு சொல்றாரு. இப்போ முதல் குறிப்பு முடிஞ்சிருச்சுங்களா? அடுத்தது மனோன்மணியனார் கடலை ஆடையாக உடுத்தி, இந்தியா இருக்குது, இந்தியா ஒரு பெரிய ஆடையை போர்த்தி கொள்கிறதா. அந்த ஆடை போர்த்தி கொள்ளக்கூடிய ஆடை எதுன்னு பார்த்தீங்கன்னா கடல். அந்த இந்தியாவுக்கு ஆடையாக பொருத்தி அந்த முழு உருவமாக இருக்கக்கூடியது, நெற்றியாக விளங்கக்கூடிய தமிழ்நாடு. இப்போ நாம் இருக்கக்கூடிய தமிழ்நாடு நெற்றியாக இருக்கக்கூடியது இவ்விடத்தில் தமிழ்நாடு. அந்த நெற்றிக்கு திலகம் இப்போ இல்லையா, குங்கும வைப்போம், திருநீர் வைப்போம். அந்த திருநீர் குங்குமம் இங்கே மனம் வீசுகிறது, ஒரு வாசனை வரும் இல்லையா, நல்ல ஒரு மனம் வாசனை. சந்தனம் வைக்கிறோம், அந்த சந்தனம் நல்ல வாசனை. இந்த தமிழ் அப்படி மனம் வீசுகிறது. அடுத்த குறிப்பில் சொல்றாரு, தமிழ் மனம் உலகம் முழுவதும் வீசுகிறது, அத்தகைய தமிழே நீ வாழ்க என்று மனோன்மணியனார் சொல்கிறார். அது இந்த குறிப்புகளை மனோன்மணியின் பேராசிரியர் சுந்தரனார் சொல்லக்கூடிய கருத்து. அடுத்தது குமரிக்கண்டத்தில் நிலைத்து நின்ற மண்ணுலக பேரரசு அப்படின்னு பாவலர் எது சொல்றார். அடுத்த நான்காவது குறிப்பு மண்ணுலக பேரரசுன்னு சொல்றாரு. முன்னைக்கு முன்னையாய் முகிழ்த்த தமிழ், ஆக பழமைக்கு பழமையாய் நம்முடைய தமிழானது இருக்கிறது அப்படின்னு பாவலர் எது சொல்றாரு. ஆக சீரிழமை திறந்தால் என்பார் மனோன்மணியனார். இப்படி இருவரும் இந்த தமிழை மாறி மாறி புகழ்வதை நீங்கள் குறிப்புகளாக எழுதி நீங்கள் என்ன பண்ணணும், இருவரும் அன்னை தமிழின் அமுதை உண்டவர்கள். ஆகவே அமுதமான இந்த வார்த்தைகள் 1000 ஆண்டை கடந்து நிற்கும் அப்படின்னு எழுதிட்டு மனசுலங்க. இதில் இன்னும் நீங்கள் முழுமையாக மதிப்பெண் பெறணும் அப்படின்னா, இந்த பாடலினுடைய வரிகளை இடையிடையே நீங்கள் மேற்கோளாக எழுதி அதனை என்ன பண்ணணும், அடியோடு காண்பிக்க வேண்டும். அவ்வளோதான். இந்த குறிப்புகளை எழுதி வச்சுங்க. ஆரணங்கு, சுனை, கடலை ஆடையாக, நெற்றியாக, நெற்றி பொட்டாக, நெற்றி பொட்டில் வாசம் வீசுவதாக, முகிழ்த்த தமிழாக, மண்ணுல பேரரசாக, அடுத்தது சீரழவை திறத்தால். இந்த குறிப்புகளை தனித்தனியாக எழுதி வைத்து கொண்டால் நெடுவினாக்கள் என்பது மிக குறுகி 2 மதிப்பு வினாக்களாக நமக்கு எளிமையாக இருக்கும். ஆகவே மாணவர்களே, நன்கு இதனை மீண்டும் மீண்டும் பார்த்து குறிப்பு எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். 2-3 முறை இந்த விடைகளை எழுதி பாருங்கள். மாணவர்களே அனைவரும் முழு மதிப்பெண் இந்த பகுதியில் எடுக்க வேண்டும். நீங்களும் பார்த்து பயன்பெறுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து விடுங்கள். இந்த நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்முடைய யூடியூப் சேனலில் இந்த நெடுவினாக்கள் எப்படி எழுதுவது, 10ஆம் வகுப்பு, 16ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கும் பயன்படும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.